மழை ஓய்ந்தாலும் என் மக்கள் பணி ஓயாது என்னும் வார்த்தைக்கு ஏற்ப மழை நின்ற பிறகும் தன் தொகுதி மக்களுக்காக பல்வேறு இடங்களுக்கு சென்று தேங்கி நின்ற மழை நீர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பல்வேறு இடங்களை பார்வையிட்டு அதனை சரிசெய்ய உடனடியாக நடவடிக்கை எடுத்து வரும் நகர் சட்டமன்ற உறுப்பினர் தாயகம் கவிக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகிறது வடகிழக்கு பருவமழை விடாமல் பெய்த காரணத்தினால் சென்னை பல இடங்களில் தத்தளித்தது அதில் நகர் சட்டமன்ற தொகுதி மிகவும் பாதிப்படைந்தது மழை பெய்த நாட்களிலும் சரி தற்போதும் சரி தன் தொகுதியில் களத்தில் நின்று மக்களோடு மக்களாக பணி செய்து வருகிறார் நகர் சட்டமன்ற உறுப்பினர் தாயகம் கவி தற்போது மழை பெய்து ஓய்ந்து முடித்த நிலையில் இத்தொகுதியில் உள்ள அனைத்து இடங்களுக்கும் நேரில் சென்று மழைக்கு பின்பு அங்கு நிலைமை எப்படி உள்ளது கட்டிடங்கள் எவ்வாறு உள்ளது ரோடுகள் எவ்வாறு உள்ளது மக்களுக்கு தேவையானவை கிடைத்து கொண்டிருக்கிறதா என்று அனைத்து இடங்களையும் பார்வையிட்டு அவர்களுக்கு தேவையான உதவிகளை தொடர்ந்து செய்த வண்ணம் இருக்கிறார் அந்த வகையில் திருவிக்கா நகர் தொகுதி எழுபத்தி நாலாவது வார்டு நம்மாழ்வார்பேட்டை சின்னப்பாபு தெருவில் உள்ள மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் உள்ள வகுப்பறைகள் மற்றும் சத்துணவு கூடத்தை இன்று ஆய்வு மேற்கொண்டு நம்மாழ்வார்பேட்டை மார்க்கெட் பகுதியில் கனமழையால் சேதமடைந்த மார்க்கெட் சாலையை ஆய்வு செய்தார் மேலும் அங்கு கொட்டப்பட்டுள்ள காய்கறி கழிவுகளை அகற்றவும் சாலையை சீர் செய்து தரும்படியும் அதிகாரிகளிடம் கேட்டுக்கொண்டார் எழுபத்தி இரண்டாவது வார்டுக்கு உட்பட்ட தாஸ்நகர் மற்றும் வெங்கடேசபுரம் பகுதியில் உள்ள கால்வாயில் ஜேசிபி இயந்திரம் மூலம் தேங்கியிருந்த கழிவுநீரை அகற்றி தூர்வாரி ஆய்வு பணியை மேற்கொண்டார் எழுபத்தி ஆறாவது வட்டத்தில் உள்ள கோவிந்தபுரத்தில் வசிக்கும் முன்னூற்றி ஐம்பது ஆதி ஆந்திரா குடும்பங்களுக்கு பிரெட் பிஸ்கட் போன்ற நிவாரணப் பொருட்களை வழங்கினார் கன்னிகாபுரம் ஒன்னாவது மற்றும் இரண்டாவது தெருவிலும் ஜோசப் தெரு கஸ்தூரிபாய் காலனி ஆகிய இடங்களில் வசிக்கும் மக்களை சந்தித்து அவர்களின் தேவைகளை கேட்டறிந்து கேஎம் கார்டன் பகுதியில் சென்னை மாநகராட்சி ஆர்டிசி அவர்களுடன் உடனடியாக செய்ய வேண்டிய பணிகள் குறித்து இனிவரும் காலத்தில் செய்யக்கூடிய பணிகள் குறித்தும் ஆய்வு நடத்தினார் மேலும் திருவிக்கா நகர் சட்டமன்ற தொகுதி எழுபதாவது வார்டுக்குட்பட்ட ஸ்டேட் பேங்க் காலனி ஹைதர் கார்டன் பெரம்பூர் நெடுஞ்சாலை ஸ்டீஃபன்சன் சாலை ஆகிய பகுதிகளில் மழைநீருடன் தேங்கிய கழிவு நீரை அகற்றும் பணியை பார்வையிட்டு ஆய்வு பணி மேற்கொண்டார் அதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள அனைத்து தெருக்களிலும் கொசுமருந்து மருந்து அடிக்கப்பட்டு கிருமிநாசினி தெளிக்கப்பட்டு மழை காலத்தில் மக்கள் பின்பற்ற வேண்டிய சுகாதார வழிமுறைகள் அடங்கிய ஸ்டிக்கர்களை அனைத்து வீடுகளிலும் ஒட்டி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் மழைநீரால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சென்னை மாநகராட்சி ஆணையருடன் மேற்கொண்ட ஆய்வினை தொடர்ந்து மழைநீர் அகற்றும் பணி துரிதமாக நடைபெற்று வருகிறது எழுபத்தி இரண்டாவது வட்டத்தில் உள்ள டிகாஸ்டர் ரோடு தேசிகானந்தன் சாலை எழுபத்தி மூணாவது வட்டத்தில் உள்ள நாராயணசாமி தெரு ராமசாமி தெரு மன்னார் சாமி தெரு நாச்சாரம்மாள் தெரு லால்சிங் தெரு சிங் தெரு அம்மையம்மாள் தெரு காந்திநகர் பாடிசன்புரம் பிரகாஷ் ராவ் காலனி பவுடர் மில்ஸ் மெயின் ரோடு ஆகிய பகுதிகளில் மருத்துவ முகாம் நடைபெற்றது எழுபத்தி ஆறாவது வட்டத்தில் உள்ள கேஎம் எம் கார்டன் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளுக்கும் மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி அவர்களுடன் தாயகம் கவியும் நேரடியாய் சென்று ஆய்வு மேற்கொண்டு உடனடியாக செய்ய வேண்டிய பணிகள் குறித்தும் இனிவரும் காலத்தில் செய்யக்கூடிய பணிகள் குறித்தும் ஆலோசனை நடத்தினார் அதனைத் தொடர்ந்து திருவிகா நகர் தொகுதி எழுபத்தி இரண்டு எழுபத்தி மூணு மற்றும் எழுபத்தி ஆறாவது வார்டுகளில் கடந்த வாரம் பெய்த கடும் கனமழையால் தேங்கிய மழைநீரினை அப்புறப்படுத்தும் பணி வெகு வேகமாக தொடங்கி தொடர்ந்து நடைபெற்று இயல்பு நிலைக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறது இவ்வாறு மழை நின்ற பிறகும் மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகளை விடாமல் செய்து வருகிறார் இதை பார்த்த பொதுமக்கள் ஒரு எம்எல்ஏ என்றால் மழை வரும் சமயம்தான் வருவார் என்று அனைவரும் எதிர்பார்த்தோம் ஆனால் மழை நின்ற பிறகும் எங்களில் ஒருவனாக வந்து தேங்கி நிற்கும் மழைநீரை அகற்றுதல் கால்வாய் நீரை வெளியேற்றுதல் தேவைப்படும் மக்களுக்கு உணவு உட்பட அத்தியாவசிய பொருட்களை வழங்குதல் சாலைகள் ரோடுகள் என அனைத்தையும் சீரமைக்க கடுமையாக உழைத்து வருகிறார் இதுவரை இப்படிப்பட்ட எந்த ஒரு எம்எல்ஏவையும் நாங்கள் பார்த்ததில்லை என்று தொடர்ந்து புகழ் மாலை சூட்டி வருகிறார்கள் நகர் சட்டமன்ற உறுப்பினர் தாயகம் கவியின் இந்த அதிரடி நடவடிக்கைகளையும் செயல்பாடுகள் பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்துட்டு ஷேர் பண்ணுங்கள் உடனுக்குடன் தகவல்களை தெரிஞ்சுக்கிற மொபைல் ஜேர்னலிஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள்